ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதை வச்சு தாங்க ஒவ்வொரு தமிழ் மாதம் கணக்கிடப்படுதுங்க. அப்படி சூரிய பகவான் மேஷத்தில் நுழையக்கூடிய காலத்தை தான் நாம் சித்திரை மாதமாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். மேஷத்தில் சூரியன் வரும்போது சூரியன் உச்சமடைகிறார். இப்போது வரவிருக்கக்கூடிய ஏப்ரல் 14 தேதி அன்று சூரியன் மேஷ ராசிக்கு இடம்பெயர இருக்கார். இதனை தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். வரவிருக்கக்கூடிய சோபக்கிரத தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுவதோடு இருள் கிரகமான ராகுவுடன் இணைந்து புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார். அதோடு அன்றைய தினத்தில் குருவும் இடம்பெயரப் போகிறார். இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படியான இந்த சோபக்கிரத வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகிறது, அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது ரிஷப ராசியினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் மேஷராசியில் ராகு, சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாம் ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான் அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் குரு பகவான் சித்திரை மாதம் 8 தேதி மீனத்தில் இருந்து மேஷத்திற்கும், சித்திரை 19 தேதி சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கும், சித்திரை 27 தேதி செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். இவ்வாறாக முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் சித்திரை மாதத்தில் ரிஷப ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதத்தில் 4 கிரகங்களின் சஞ்சாரத்தால் பாதி பேருக்கு நைட்டில் தூக்கம் அப்படிங்கிறதே இருக்காதுங்க. மாமனார் மாமியார் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் அதிக அளவில் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அத்தனை பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பாதம் மற்றும் தலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா இந்த காலத்தில் ரிஷப ராசியினருக்கு சாலை விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அந்த அளவிற்கு சாதகமான நிலையில் கிடையாது. சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லைனா சாலை விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறதுனால ரிஷப ராசியினர் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது ரிஷப ராசியினருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. அதே போல் பணியிடத்தில் பார்க்கும் பொழுது வேலைப்பழு அதிகரித்து தாங்க காணப்படும். உடன் பணி புரிபவர்களால் சிக்கல்கள் அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். இதனால் வேலை பறிப்போகவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அனாவசிய பேச்சு முற்றிலுமாக ரிஷப ராசியினர் இந்த சித்திரை மாதத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் எதிர்பாராத தண்ட செலவுகள், மருத்துவ செலவுகள் இந்த காலத்தில் அதிக அளவிலேயே காணப்படும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர பாருங்க. அதே போல் தொழில் பெரிய அளவில் முதலீடு நீங்கள் செஞ்சாலும் பெரிய லாபம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்காது. இதனால் பெரிய முதலீடுகளை ரிஷப ராசியினர் இந்த சித்திரை மாதத்தில் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க, செங்கல் கலவாய் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய கால்கள் தலையில் அடிபடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதனால வாகன பயணத்தின் போது அதிக அளவில் கவனம்
கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கினரை பொறுத்த வரைக்கும் கிளுகிழப்பாக பேசி மனைவியை ரொம்பவும் மகிழ்ச்சி படுத்துவீங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பூர்வீக சொத்துல பங்கையும் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்த ஏற்பாடும் செய்வீங்க. சொந்த தங்கைக்கு உறவுக்குள்ளேயே வரணும் பார்ப்பீங்க. நீண்ட காலமாக ஆசைப்பட்ட தென்னந்தோப்ப விலைக்கும் வாங்குவீங்க. கோவில் திருப்பணிக்கு பண உதவியும் இந்த காலத்தில் உங்களால் செய்ய முடியும். பங்காளி சண்டையை பக்குவமாக பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது தாங்க நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தை விறுவிறுப்பாக நடத்த முயற்சியும் செய்வீங்க. இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்து வித எதிர்ப்புகளையும் நிதானமாக தகர்த்தெறிய வேண்டியது அவசியமாகிறது. தொழில்துறைகளில் புதிய முதலீடு செய்து போட்டியாளர்களையும் அசத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கரும்பாக பேசி இரும்பாக இருக்கக்கூடிய மனசை கூட இலக செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு மருத்துவ நிபுணர் ஆலோசனைப்படி மருந்து எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. நீண்ட காலமாக வெளிநாட்டில் வேலை செஞ்ச சிலருக்கு சொந்த நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நாணயமாக நடந்து வங்கி அதிகாரிகளிடம் பாராட்டையும் பெறுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழும் செல்வாக்கையும் அடைவீங்க. கடுமையான வேலைகளை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. புது வீடு கட்டி கிரக பிரவேசத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடத்துவீங்க. அதே போல் இந்த மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியினரை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதி செவ்வாய் இரண்டாவது இடத்துல இருக்கார். இதனால் பார்க்கும் பொழுது விரய செலவுகள் கட்டுக்கடங்காமலே இருக்குங்க. ராசியில் ராசிநாதன் சுக்கிரனும் இருக்கார். இதனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்துக்குள்ளே நுழைவார். இதன் மூலமாக சொத்துக்கள் ரீதியாக ராஜயோகம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் வண்டி வாகனங்களை புதுப்பிக்க முடியாமல் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட நிலைகள் தற்போது புது வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க. வசதிகளை பெருக்கியும் கொள்வீங்க. தாயாரின் உடல்நலன் ரீதியாக மருத்துவ செலவுகள் அவ்வப்போது அடிக்கடி அதிகளவிலேயே ஏற்படுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குழந்தைகள் ரீதியாக மேற்படிப்பு சார்ந்த செலவுகள் இந்த காலத்தில் ஏற்படும். வீட்டினை புதுப்பிக்கிறது, வீடு கட்டுறது தொடர்பாக பெரிய அளவில் கடன் வாங்குவீங்க. மேலும் வியாபாரம் ரீதியாக புது முதலீடுகளையும் செய்வீங்க. எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் லாபத்தினையும் வெற்றியினையும் சிறு தடைகள் தாமதத்திற்கு பிறகே கொடுக்குங்க. எதிரிகள் உங்களை கண்டு ஓடி ஒளியவும் செய்வாங்க. ராசிக்கு ஆறாவது இடத்துல குரு பகவானின் பார்வை விடறதுனால வாங்கிய பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சியினை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்க. உடன்பிறப்புகளுடன் மனக்கசப்பு ஏற்படதாங்க செய்யும். குடும்ப தலைவிகள் வாக்கு சாதுரியத்துடன் செயல்படுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக தெளிவான சிந்தனையுடனும் இருப்பாங்க. அதே போல் பூமி தொடர்பான முதலீடுகள் பெரிய அளவில் நஷ்டத்தினை கொடுக்கறதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கூடுதல் அக்கறையுடனும் அதாவது தீர ஆலோசனை செய்ததுக்கு பிறகு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் ரிஷபராசிக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த சித்திரை மாதத்தில் பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். உங்கள் பணியிடத்தில் வேலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்லையும் நீங்கள் தீர ஆலோசித்து செயல்பட வேண்டியதும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறைவாகவே இருக்குங்க. உறவுகளை மதித்து செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருங்க. இந்த மாதத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமாக இருந்து செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலையை நீங்கள் பொறுப்புடன் செய்யுங்க. அடுத்தவர்களின் வேலை
வேலையில் கவனம் செலுத்தாமல் உங்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டியதும் அவசியம். நிதி சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அத்தியாவசியத்திற்கு மட்டுமே செலவு செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. இந்த மாதத்தில் ரிஷபராசியினரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் உடல் அசதி அப்படிங்கிறது அதிகளவிலேயே ஏற்படுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் நாட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். பயணங்களில் தடங்கல்களும் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாகவே இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீருங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். வாடிக்கையாளருக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. பணியாளர்கள் வேலைபளு இருப்பது போல உணர்வாங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களால் குறையும் காணலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த மாதிரி சமயங்களில் வீண் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்திலையும் பார்க்கும் பொழுது சில்லறை சண்டைகள் உருவாக தான் செய்யும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் நிதானமாக கையாள வேண்டியதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரிஷபராசிகனருக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நன்மை தருவதாகவே இருக்குங்க. பிள்ளைகளின் படிப்பில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே அகலும். பெண்களுக்கு நிகழ்ச்சிகளில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்து காட்டிடுவீங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்க. சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலையை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றும் கொள்வாங்க. சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க. புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே போல இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியமாகிறது. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் சுமூகமாகவே முடியும். மனக்குறையும் நீங்கும்.